நான் வந்து அங்கே வேலை செய்துக்கிட்டு இருக்கும் பொழுதுங்க ஒரு ஏழை எளிய மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுன்றதுக்காக வேண்டி ஒரு காக்கூஸ் கழுவுறனுடைய வேலை எப்படியாப்பட்ட வேலையாக இருக்கும்னு சொல்லி நல்ல ஒரு தராதரத்தில் இருந்தாலும் கூட நான் அந்த காக்கூஸை கழுவிருக்கேன். ஏன் கழுவுனேன்னு சொன்னால் அது கழுவுறவனுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும், அவன் எண்ணங்கள் எப்படி இருக்கும், இதை இந்த மாதிரி இடத்துல வந்து இதை செய்கிறமே அப்படின்னு செஞ்சு பார்த்துருக்குறேன், தெரிஞ்சுக்கணுன்ற ஏன்னா குப்பை அள்ளியிருக்கிறேன். இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அடித்து அன்றைக்கே கொண்டு இருப்பார் என்ன. ஆனால் அதான் செய்திருக்கேன். எங்கள் அப்பா தூங்கின பிறகு நான் செய்வேன், ஓடி போய் காடி கழுவுவேன். காடி கழுவுறோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இப்படி ஒவ்வொரு மனிதனும் அவன் அவன் தொழிலை செய்யும் பொழுது அவனுக்கு என்ன கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது, என்ன இன்பத் துன்பங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அத்தனையுமே தெரிஞ்சு நான் கற்றுக்கிட்டு வந்தேன். அதனால் எனக்கு தெரியும் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட அதை எப்படி சமாளிக்கிறது, எப்படி நம்ம பார்க்க முடியும்னு. ஏன்னு சொன்னால் நம்ம கண்ணோட்டத்தில் பார்க்கறத விட அவங்களோட பக்கம் நின்று அவங்க கண்ணோட்டத்துலேயும் நம்ம பார்க்கணும், அப்போ தான் நமக்கு தெளிவாக தெரியும். நான் 45 வருட காலமாக தொழிற்சங்கத்தில் தலைமைத்துவத்திலையும் இருந்திருக்கேன், இன்றைக்கு ஆலோசகராக இருக்கிறாங்க. அப்படி தான் படிப்படி. ஆனால் இன்றைய வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல எந்த ஒரு பிரச்சனைக்கும் நான் ஆளானது கிடையாது. ஆனால் முதலாளிகளை எதிர்த்து நின்று நான் பேசியிருக்கேன். என்னை பற்றி நீங்கள் என்டிவிசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் போட்டிருப்பான் மாடர்ன் ஃபைட்டர் அப்படின்னு அதில் போட்டிருப்பான். அந்த வீடியோவை பற்றி சொன்னீங்களா, அதில் கூட சொல்லியிருக்கேன். அவனும் என்னை மாஃபியானு கூப்பிடுவான், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், சிஓவாக இருக்கிறவனே விரட்டுவேன். அந்த மாதிரி படிப்படியாக முன்னேறி வந்தேன். எனக்கு நான் வந்து என்னன்னு சொல்லணும்னு சொன்னால் என் வாழ்க்கையில் என்னோட பல்கலைக்கழகம் வந்து தேசிய தொழிற்சங்கம். அந்த பல்கலைக்கழகத்தில் படித்து தான் இன்றைக்கு இந்த பட்டதாரியாக உட்காந்துருக்கேன்.